ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகுஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம மீன் மாங்காய் கறி செஞ்சு பார்க்க போகிறோம். வாவல் மீன் கூட மாங்காய் சேர்த்து ஒரு சூப்பரான கறி செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பாதி பெரிய வெங்காயம், 2 இன்ச் இஞ்சி, 5 புள பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் போல கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. க்ரீன் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து மீனை ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 போல சின்ன சைஸ் பாம்ஃப்ரெட் மீன் எடுத்திருக்கேன். மசாலா உள்ளே நல்லா இறங்கிறதுக்காக இதில் ஒரு 3-4 ஸ்லிட்டு போட்டுக்கலாம். மீனும் குழம்புக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பை தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 டேஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக 1/2 தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதோடு நம்ம மாங்காயும் சேர்க்க போகிறோம், அதனால் புளிப்பு அதிகமாக இருந்தால் சரி வராது. 1/2 தக்காளி மட்டும் போதுமானதாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்ச க்ரீன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மாங்காய் சேர்க்குறேன். அப்புறமா வெட்டி வச்ச பாம்ஃப்ரெட் மீனையும் சேர்த்துப்போம். மாங்காய் மீன் ரெண்டுமே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அதனால 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஆறு நிமிஷம் போல் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடையாதபடி. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அப்புறம் மீன் நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். மாங்காய் மீன் ரெண்டுமே சீக்கிரம் கொதிச்சிடும். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம மாங்காய் மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அமைத்திடலாம். ஆஹா, நம்ம வாவல் மீன் மாங்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசை சாத்துக்கெல்லாம் சூப்பராக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.